அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸோ பொங்கலுக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய படம் வந்திருக்கு, வாரிசு துணிவு. துணி ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம், ஸோ வாரிசும் பார்த்துட்டேன். அதை பற்றி ரிவ்யூ பேசலாம்னு தான் வந்திருக்கோம். வாரிசு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, பட் ஆனால் அந்தளவுக்குலாம் படம் வந்து எதுவும் இதாக இல்லை. ஓரளவு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊருக்கு போவாங்க, அவங்களோட நேட்டிவ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸாக தாராளமாக போய் பார்க்கலாம், அந்த படத்தில் என்ன பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. இது வந்து இந்த ஜேர்னலில் நிறைய படம் வந்திருந்தாலும் கூட ஒரு பெரிய ஸ்டார் வந்து திரும்பவும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. படத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சச்சின்லாம் வந்து ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு சில சீன்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. யோகி பாபு வர சீன்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. விஜய் வந்து 100% வந்து படத்தை அப்படியே கொண்டு போகிறாரு. மற்ற நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க இதில் வந்து, சரத்குமார் இருக்காங்க, ஒரு ரெண்டு பசங்க அந்த கேரக்டர்லாம் இருக்காங்க, பிரகாஷ்ராஜ் அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. படத்தில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு ஃபைட் சீன் வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைட் சீனை எப்படி கொண்டு போகிறோம், அது வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது கனெக்ட் ஆகிறது ஃபைட் சீன்ஸ்லாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஃபைட்டுமே கிடையாது, நார்மலாக அப்படியே மூவ் ஆகிருந்து அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நமக்கு அந்த கோர்மையாக வரல. அதாவது ஓகே, ஒரு மாசேர்த்து ஒரு ஃபைட் அந்த மாதிரிலாம் வரல. ஒரே ஒரு ஃபைட் மட்டும் ஒருத்தர் தேடி போகிற சீன் மட்டும் கடைசியாக செகண்ட் ஆஃப் வந்துருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ராஷ்மிகா மந்தனா வந்து ஜஸ்ட்டு வராங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் ரொம்ப மெனக்கெடுத்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, படத்தில் ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் ராஷ்மிகா மந்தனாக்கு அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் அவங்க ஏதோ ஒரு ரோலுக்கு அவங்களுக்குன்னு தனியாக எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை போல், நார்மலாக அவங்க வந்துட்டு அவங்க போகிறாங்க. ரஞ்சிதமே பாட்டு வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு. ஒரே ஒரு ஷார்ட், மேபி ஐ திங்க் 1 minute 20 minutes நினைக்கிறேன், 1 minute and 20 seconds, அது வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த படம் வந்து அந்த பாட்டு வந்து பயங்கரமாக இருக்குது. தீ தளபதி, அதுவும் ஒரு சில தீம்லாம் வந்து நார்மலாக வருது. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அது நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து அவங்க கொண்டு வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வருது. படத்தில் நல்லது தான், ஆனால் எல்லார் ஃபேமிலியிலையுமே வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து படம், சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் படம் சொல்லுது. அதனால் படத்தில் வந்து நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய பணக்காரரோட வீடு எப்படி இருக்கும், ஒரு பங்களானா அது எப்படி, அதில் ஒரு சேராக இருக்கட்டும், ஒரு டைல்ஸாக இருக்கட்டும், ஒரு அந்த செட்டப்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு பணக்காரங்க வீடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா, படத்தில் மைனஸ் வந்து மெயினாக வந்து லென்த்து, ஒரு 10-15 minutes வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடவே நல்லா இருந்திருக்கும், பட் அதை ஷார்ட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரெண்டு படம் வருது, அதாவது ஒரு துணிவு வருது, ஒரு வாரிசு வருது. மேபி விஜய் வந்து இது துணிவு ஏம் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணுறோம், மேபி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். இவங்க வந்ததுனால ரொம்ப டஃப்பாக போச்சு. ஸோ ரெண்டு ஆடியன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து 8 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து இப்போது அந்த வீரம் ஜில்லாக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த ரெண்டு படங்களும் வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு வந்து 3 out of 5 கொடுப்பேன். அஜித் லிட்டில் பிட் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம், இனி ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் காம்படிஷன்ஸ்லாம் இருந்து நிறைய படங்கள் மாற்றி மாற்றி நல்ல படங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து தளபதி 67 அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து லோகேஷ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம் கொடுப்பார் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பக்கம் கார்த்தி, ஒரு பக்கம் சூர்யா, கமல் அப்படிலாம் வச்சுருக்கும் போது 67 ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. கண்டிப்பாக அவர் பூர்த்தி பண்ணுவார் நம்புகிறேன். மீண்டும் வேறு ஏதாவது ஒரு ரிவ்யூவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.